ஸ்கிரீன் விசிபிள் தானே? ஆ ஸ்கிரீன் விசிபிள் தான். ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து பவர் பிவட் அண்ட் பவர் குவரி. ஓகேங்களா? பவர் பிவட் அண்ட் பவர் குவரி. யா. ஓகே ஓகே. சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிவட் டேபிள்லாம் போட்டு பார்த்திருப்பீங்க. சோ இந்த பவர் பிவட் அப்படின்றது என்னன்னா, மோர் தென் ஒன் பிவட் வந்து நம்ம காம்பினேஷனா எடுப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, இதுதான் டேட்டா செட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. டேபிள் வந்து டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த வாய்ஸ் எதுவும் வரல. வாய்ஸ் அப்பா ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. ஓகே போலா, கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, ஓகேங்களா? இப்போ நீங்களே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட நிறைய டேட்டா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தேதி வந்து 16ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட் இருக்கும், 18 ஒரு ரிப்போர்ட் இருக்கும், இப்படி வரிசையா அந்த மந்த் ரிப்போர்ட் வந்து. நம்ம வந்து டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா? ஆமா. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கன்சல்டேட் பண்ணுவோம். ஓகே. இந்த மந்த்துக்கு வந்து இந்த மந்த் டெய்லி பேசிஸ்ல எடுத்தது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணி வச்சுக்கீங்களேன். ஓகே. அந்த டைம்ல இந்த பவர் பிவட் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. பவர் குவரி நமக்கு யூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சாம்பிள் ஒன்று பாருங்க. இது வந்து இயர்லி எடுத்த ஒரு டேட்டா, ஓகேங்களா? 2007-11 வரைக்கும் எடுத்த டேட்டா. இதுல குவார்டர் வைஸ் பிரிச்சிருக்கோம், 1, 2, 3, 4, ஓகேங்களா? எவ்ரி ஃபோர் குவார்டர்ஸ். ஓகே, மாதிரி பிரிச்சிருக்கேன். இப்போ ஒரு ஒரு குவார்டர்லயுமே 3 மாசம் அந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? 3 மாசம் 4 மாசம் இருக்கும். ஸோ அந்த மந்த் வைஸும் நான் பிரிச்சிருக்கேன்.
ஓகே ஓகே இந்த ஸ்லைசர் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆ ஸ்லைசர் நான் எனேபிள் பண்ணிட்டேன். அந்த ஸ்லைசரை தான் நான் இன்குளூட் பண்ணிருக்கேன். இதுக்கான டேட்டா பார்த்தா உங்களுக்கு பைவட் டேபிள்ல இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஓகே பைவட் டேபிள் பாத்தீனா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா எடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பைவட் டேபிள் ஒரு டேட்டா டேபிள் எடுத்தாக்கா இப்படி தான் இருக்கும். ஓகே என்ன பண்ணனும் அப்படினா ஓகே டேட்டால போயிடு. ஓகே இங்க உங்களுக்கு குவெரிஸ் அப்படினு இருக்கு இல்லையா? ஆமா இதுல நியூ குவெரி அப்படினு இருக்கும். ஓகேங்களா? ஓகே இந்த நியூ குவெரி மூலமா நீங்க உள்ள போலாம் இல்லனா எக்ஸ்டர்னல் டேட்டா. இப்போ எங்கட்ட வந்து இன்னொரு டேட்டா இருக்கு. அதாவது உங்க ஃபோல்டர்லயே வந்து இன்னொரு டேட்டா இருக்கு. டேபிள் கொடுத்துருங்க. ஓகே இப்போ உங்களுக்கு குவெரி எடிட்டர் அப்படிங்கற ஒரு நியூ டாப் ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஓகே இதல நம்ம செலக்ட் பண்ண அந்த ஒரு டேபிள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஓகே குவெரியோட டாப். ஓகேங்களா? ஓகே இந்த குவெரி டேப்ல மேல உங்களுக்கு ஹோம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட் காலம் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே சோ இப்போ இந்த டேட்டாவல நீங்க எதோட கனெக்ட் பண்ண போறீங்களோ ம்ம் வந்து நீங்க இதல செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே இத வந்து ரிலேஷன்ஷிப் அப்படினு சொல்வாங்க. ஓகே ஒன்ஸ் அகைன் எடுக்கறீங்கனாலும் சரி சோ இத இன்க்ளூட் பண்ணி இந்த இடத்துல ஒரே ஒரு காலம் போட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு வந்து டேபிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த டேபிள்ல வந்து ஒரு ஃபார்முலா போட்டாலே அந்த காலம் ஃபுல்லாவே ஃபார்முலாஸ் அப்ளை ஆயிடும். சோ அதுதான் குவெரிலயுமே ஓகே காலம்ல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த இது ஃபுல்லாவே அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? ஓகே ஓகே சோ இதுல உங்களுக்கு எந்த காலம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காலம் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருக்கிற யூனிட் ப்ரைஸ் ஆர் சேல்ஸ் குவான்டிட்டி டபுள் கிளிக் பண்ணுங்க. இன்க்ளூட் ஆயிடும். ஓகே வந்துடுச்சு குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மில் ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா நோ சிம்டெக்ஸ் எரர் ஹேவ் பீன் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே ஓகே அதனால எரர் எதுவும் இல்லை அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும். ஓகே ரான காலம் பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு ஃபார்முலா அப்படிங்கறது இருக்குது இல்லையா? ஆமா இந்த ரெண்டு காலமும் வந்து இன்க்ளூட் பண்ணி ஆட் பண்ணி இங்க காமிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நீங்க ஆட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓகே சாரி ஆட் பண்ணது வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா இந்த இன்டு மார்க்கர் கிளிக் பண்ணா போதும். இந்த போய்டும். ஓகே நம்ம ஒன் டைம் வர்க் பண்ணிட்டோம் அப்படினா இது ரெக்கார்ட். ஓகே ஓகேங்களா சோர்ஸ் ஃபைல் எடுக்கறீங்க டைப் பண்றோம் நெக்ஸ்ட் ஆட் காலம் பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ளூட் பண்ணிட்டே வருது. ஓகேங்களா? ஓகே ஓகே
சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இன்னொரு டேபிள் எடுக்கிறீங்க இல்ல இன்னொரு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க ஜஸ்ட் இந்த குவரிய மட்டும் ரன் பண்ணா போதும். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம் டேபிள் அப்படின்றத கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் இங்க வந்துரும். சோ இதுல நீங்க இதை அப்ளை பண்ணா போதும். ஓகே, இதே அப்ளை ஸ்டெப்ஸ் இருக்கும். சோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்க போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் எதெல்லாம் டெலிட் பண்ணணும்னு வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸ்பிட் பண்றதா இருந்தாலும் சரி. இப்போ இந்த இடத்துல வந்து காலம் ஸ்பிளிட் பண்ண போறேன், டேட் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கு ஏத்த நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, அதையுமே ஒரு ஸ்டெப்பா இது எடுத்துக்கோ. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்பிளிட் காலம் டிலிமிட்டர் சேஞ்ச் டைப். ஓகே, உங்களுக்கு டேட் மட்டும் தனியா வந்திருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் இது கேப்சர் பண்ணிக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டேட்டா எடுக்கும்பொழுது நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா க்ளோஸ் அண்ட் லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பாத்தீங்கன்னாக்கா டேட்டா டேபிள் லோடிங் அந்த இது ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த டேபிள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஓகே, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டேபிள் எத்தனை தடவை இன்க்ளூட் பண்றோமோ அத்தனை டேபிளும் நமக்கு இன்க்ளூட் ஆயிட்டே வரும். ஓகே, ஓகே, இல்ல என்ன எரர் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கு. மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, ஓகேங்களா? இந்த மாதிரி சர்வர் எரர் எதனா இருந்துச்சு அப்படினாலும் ஓகே காமிச்சிரும். ஸோ நீங்க திருப்பி ரன் பண்ணி விட்டீங்கனாக்கா திருப்பியும் அந்த டேட்டா எல்லாமே புல் பண்ணி இந்த ஷீட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஓகே, அதோட சோர்ஸ் ஃபைல் வந்து ஒரு இடத்துல இருக்கும். லிங்கா எடுத்து அதாவது பவர் குவரி மூலமா இன்னொரு டேட்டாவா புல் பண்ணி நமக்கு இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிது. ஓகேங்களா? சோ ஓகே, இப்போ நான் வந்து மந்த் அண்ட் மந்த் நம்ம போட்டிருப்பேன் மார்ச் அது மாதிரி இது மாதிரி அழகா கொண்டு வர முடியுமா? இது கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. போய் உங்களுக்கு வந்து அதுல என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுக்கான டேட் அண்ட் மந்த் அப்படின்றத இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா. நம்ம வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்போ இயர் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். ஓகே, டேட் எப்படி ஸ்பிளிட் பண்றதுன்னு சொல்லியா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஓகே மந்த்ல இருந்து மே ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு Q1 ஆர் Q2 சம்திங் இருக்குன்னு வச்சுங்களேன். அது மட்டும் தனியா எடுத்துக்கணும். ஓகே, ஓகே, 02 ஆர் 03 நீங்க அந்த மாதிரி அந்த இன்க்ளூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபில்டரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுது, புரியுது. ஏன்னா மந்த் வைஸ் வேணும்னா எனக்கு வந்து நான் மந்த்தை வந்து தனியா ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். மந்த்தை வந்து தனியா ஸ்பிளிட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஒவ்வொரு ஷீட்ல கரெக்டா வரும். ஒவ்வொரு ஷீட்லயும் போட்டுக்கணும். ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்ல வந்து சம்மரி எடுத்து வச்சுக்கணும். நானு ஆமா. சோ இந்த மாதிரி நீங்க சம்மரி எடுத்து வச்சிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்தியா எல்லா ஷீட்லயும் ஒரே சேர்த்துல பைவோட் பண்ணணும் நம்ம, கரெக்ட்டுங்களா? ஆமா, அதுதான் வந்து பவர் பிவட். ஓகே, இப்போ அந்த பவர் பிவட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டேட்டா இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இதுல வந்து சேனல் கீ, சேனல் லேபிள், சேனல் நேம்லாம் இருக்கு இல்லையா? ஆமா. இதே கீழே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு டேட்டா, இது சேனல் டேட்டா மட்டும். ஓகே, இது வந்து அந்த இயருக்கான டேட்டா. ஓகேங்களா? அந்த கேலண்டர் டேட்டா. சோ கேலண்டர் இயர் என்ன லேபிள் அந்த எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, மேட்ச் பண்ணி நான் உங்களுக்கு இந்த பிவட்ட காமிச்சிருக்கேன். ஓகே, ஓகே, இதுல இயருக்கு பதிலா குவார்ட்டர் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு குவார்ட்டர் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இயர் பேசிஸ்ல இல்லாம குவார்ட்டர் பேசிஸ்ல செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் இருக்கு இதுல எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணிருக்கு பாப்பா உங்களுக்கு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் பண்றேன்.
இதல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸா நம்ம எடுத்துக்கோம். அதாவது எம்எஸ் அக்சஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல டேட்டாபேஸ நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஓகே ஓகே. ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம புல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எம்எஸ் அக்சஸ் இல்ல அப்படினா நார்மலா பண்ண முடியுமா? ஆ நார்மலா பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு ஓகே என்ன பண்ணனும் அப்படினாக்கா ஒரு ஃபோல்டர் உங்க சிஸ்டம்ல ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கங்க. ஓகே. பேசிஸ்ல குடுக்குற ஃபைல் நேம் இருக்கு இல்லையா? அது யூனிக். ஆமா. இப்போ இந்த டேட் போட்டு இந்த ஃபைல் நேம் குடுக்குறீங்க அப்படினாக்கா எல்லாத்துக்குமே அதே மாதிரி டேட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே. 6 னு கொடுத்து வச்சிருக்கீங்க ஒரு ஃபைல் நேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து 18.6 அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ உங்களுக்கு ஓகே அப்படினாக்கா ஈஸியா கம்பைன் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. புரியுது. நான் வந்து இப்ப ஜான் 1 பிப்ரவரி 1 பிப்ரவரி ஜான் 2021 பிப்ரவரி 21 மார்ச் அப்படி வரிசையா கம்பைன் பண்ணிட்டு வருவேன் நான். ஆமா. இப்போ நான் பாத்தீங்கன்னா டேபிள் எக்ஸ்டர்னல் டேட்டா ஒன்னு எக்ஸ்டர்னல் டேட்டா 2 அப்படின்ற மாதிரிலாம் போடுறோம் இல்லையா? சோ அந்த மாதிரி. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே. இதுல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ரிலேஷன்ஷிப் மூலமா எந்தெந்த டேபிள்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் எந்தெந்த டேபிள் கனெக்ட் பண்ண வேண்டாம் அதோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஓகே. எனக்கு இந்த டேபிள் இப்ப வேண்டாம், ப்ராடக்ட் கீ வேண்டாம், இல்ல ஸ்டோர் கீ வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா இதை மட்டும் நம்ம டீஆக்டிவேட் பண்ணிடலாம். டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? சோ அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த டேட்டால காமிக்கும். ஓகே. சோ அந்த டேபிள் மட்டும் இல்லனாக்கா எவ்வளவு வேல்யூஸ் சேஞ்ச் ஆறது உங்களுக்கு தெரியுதுங்களா? பின்னாடி வேல்யூ தெரியுது. ஓகேங்களா? சேஞ்ச் ஆயிச்சு. ஓகே. இப்போ இந்த ஸ்டோர் கீல மேட்ச் ஆகாம மீதி இருக்கறத மட்டும் எடுத்து கொடுத்துருவோம். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கிளியரா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க ஓகேதியோ மாத்திட்டீங்க அப்படினாக்கா டேட்டா சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 270 அப்படினா வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஓகே. ஓகே ஓகே. பவர் பைவட். பவர் பைவட் சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஒரு ஷீட்ல உள்ள எல்லா ஷீட்டையும் வந்து பைவட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும் அப்படிங்கறது ஒரே ஷீட்ல சம்மரி கொண்டு வந்துக்கணும். ஓகே ஓகே. பைவட் என்ன இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? விண்டோஸ் 16 19? நான் வந்து வீட்ல 19 ஆபீஸ்ல 16 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 19ல உங்களுக்கு மேலயே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். காமிக்கல அப்படினாக்கா ஃபைல்ல போயிடு ஆப்ஷன் அப்படின ஒரு இல்லையா அத கிளிக் பண்ணுங்க. ஓகே. இல்ல ஆட் இன் அப்படினு இருக்கும். ஓகே. ஆட் இன்ல போயிடு எக்ஸல் ஆடின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல COM ஆடின் அப்படின்னு இருக்கும். இதை கொடுத்து கோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களதுல பவர் பிவட் எனேபிள் ஆகாம இருந்துச்சு இல்ல பவர் குவரி எனேபிள் ஆகாம இருக்கு அப்படின்னாக்கா எனேபிள் ஆயிருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்களதுல செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்ல வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன். இருக்குங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. Manage FX feature, KPIs, auto data model tables, detected settings. Okay, உங்களது அக்சஸ் நான் பாக்குறேன் சொல்லி தரேன். ஆ சரி. ஏனா ஆபீஸ்ல அக்சஸ் கிடையாது, யூஸ் பண்ண மாட்டோம்.